எதிர்க்கட்சித் தலைவர்களின் போன்கள் ஹேக் செய்யப்படுவதாக புகார். செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து அலர்ட் மெசேஜ் வந்திருப்பதாக மகுபா மொய்த்ரா, ராகவ் சத்தா உள்ளிட்டோர் புகார். செல்போன் ஒட்டு கேட்பது குற்றவாளிகள் செய்யும் செயல். எதிர்க்கட்சி தலைவர்களின் செல்போன் ஹேக் செய்யப்படுவதற்கு ராகுல் காந்தி கண்டனம். மத்திய அரசின் துணையோடு செல்போன்கள் ஹேக் செய்யப்படுகின்றன. பாஜக அரசு மீது எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் செல்போன் ஹேக் செய்யப்படுவதாக எழுந்துள்ள புகாருக்கு மத்திய அரசு மறுப்பு. அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று பதில். டெல்லியில் நவம்பர் 3 கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு. காவிரி ஒழுங்காற்று வாரியம் ஒழுங்காக ஆற்றவில்லை என்று அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். தமிழகம் வினாடிக்கு 13,000 கன அடி நீர் கோரிய நிலையில் 2,600 கன அடி நீர் மட்டுமே திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று காட்டம். ஒழுங்கா ஆற்றல, காரணம் நாங்க வந்து நாள் ஒன்றுக்கு 13,000 கியூசெக் தண்ணீர் திறந்து விட வேண்டும் கேட்டோம். ஆனா அவங்க 2,600, நாங்க 13,000 கேட்டோம், 2,600 கியூசெக் தான் திறந்து விடணும் சொல்லியிருக்காங்க. ஏதோ எதிரி நாட்டுடன் மோதுவது போல கர்நாடகா நடந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் காட்டம். சித்தராமையாவும் டிகே சிவக்குமாரும் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பது ஏன் என தெரியவில்லை என்றும் விமர்சனம். இதுவரையில இருந்த எந்த அரசும் இவ்வளவு முரண் பிடித்ததில்லை. ஏதோ ஒரு எதிரி நாட்டோடு மோதுவதை போல நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது அம்மாநில உயர்நீதிமன்றம். திறன் மேம்பாட்டு திட்ட ஊழல் வழக்கில் சிறையில் உள்ளவருக்கு மருத்துவ காரணங்களுக்காக 4 ஜாமீன். தொழிலதிபர் முகேஷ் அம்பானியிடம் ₹400 கோடி கேட்டு கொலை மிரட்டல். தொடர்ந்து இமெயில்கள் வந்ததை அடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளையொட்டி குஜராத்தில் உள்ள அவரது பிரம்மாண்ட சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை. வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வீரர் வீராங்கனைகளின் சாகசங்களை கண்டு வியந்த பிரதமர் மோடி மனதை மயக்கும் நடனங்களையும் பார்த்து ரசித்தார். பிரதமர் மோடி முன்னிலையில் சந்திரயான் 3 வெற்றியை தத்ரூபமாக செய்து காட்டிய கலைஞர்கள். கொடி போன்ற வடிவமைப்பில் அசத்தல். தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு வானில் வட்டமடித்து சாகசங்கள் நடத்திய போர் விமானங்கள் சித்ரித் பாரத் கி ஏக்தா ஔர் அகண்டதா கோ. சாகசங்களை ஆர்வத்துடன் கண்டுகளித்த பிரதமர் மோடி மொழி பண்பாடு மாநிலம் வேறாக இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். மிகவும் வலிமையாக பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என பிரதமர் மோடி பெருமிதம்.
டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி நினைவிடத்தில் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை. நினைவு நாளையொட்டி மலர்தூவி அஞ்சலி. கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏராளமான தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருப்பதால் தமிழகத்தில் தொழில் புரட்சி. பல்லாவரத்தில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் தொழில்நுட்ப பூங்கா திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டில் புதியதொரு தொழில் புரட்சி நடந்துட்டு வருது. அதுக்கு சான்றா ஏராளமான தொழில் நிறுவனங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு. அரசின் மசோதாக்கள் உத்தரவுகளுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்யவும் கோரிக்கை. இந்திய ஜனநாயக அமைப்பை மத்திய பாஜக அரசு சிதைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கூட்டாட்சி தன்மை வெல்ல இந்திய நாட்டை இந்தியா கூட்டணியிடம் ஒப்படையுங்கள் என்றும் தமிழக மக்களுக்கு வேண்டுகோள். கடைசி கட்டத்தில் இருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் விரும்பும் சர்வாதிகாரம் கொண்ட ஆட்சியை உருவாக்க நினைக்குது. இந்தியா கூட்டணியோட கையில் இந்தியாவை ஒப்படைங்க, மாநிலங்களை காப்போம், இந்தியாவை காப்போம், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்போம். ஜிஎஸ்டியால் மாநிலங்களின் நிதி நிலைமை ஐசியூவில் உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குகிற காலத்தை கூட நீட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மாநிலங்களோட பங்கையும் ஒழுங்கா கொடுக்கறதில்ல. சுருக்கமாக சொல்லணும்னா மாநிலங்களோட நிதி நிலைமை ஜிஎஸ்டியால இப்போ ஐசியூவில் இருக்கு. பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் சுரங்கத்துறை அதிகாரிகள் மீது திமுக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திராவக மாடல் ஆட்சியாளர்களின் கைகளில் சிக்கி தமிழகம் அவதியுறுவதாகவும் கடும் விமர்சனம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.